காஃபி இல்லை டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? இல்லை இல்லை வேணாம் தேங்க்ஸ் பரவாயில்ல. அப்பாவை இங்கே சேர்க்கணும். ஓகே சார் சேர்த்துடலாம். இந்த முதியோரில் வந்து 45 இயர்ஸாக இருக்குது. இங்கே ஆல்ரெடி 50 மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க. ஒரு ஃபாதர் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஓகே ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி? ஆ ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இது முதியோரில் மாதிரியே இருக்காது, உங்கள் வீடு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது. மீல்ஸ் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். ஓகே அப்போ ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடலாமா? ஷியோ. அப்பா பேர் சார்? சுரேந்திரன். வயசு? 70. அட்ரஸ்? 9 செந்தில் நகர் சாலிகிராமம் சென்னை 93. ரூமில் டிவி வச்சுக்கலாமா சார்? என்னப்பா டிவி வேணுமா? டிவியெல்லாம் வேணாப்பா, நார்மலாக பசங்க டிவி பார்க்குறாங்க பிடிக்கிறதில்ல. எனக்கு எதுக்குப்பா டிவி? இல்லைப்பா தனியாக இருந்தால் போர் அடிக்கும், இருந்துட்டு போட்டோம், டிவி இருக்கட்டும். ஓகே ஓகேங்களா? ரூம் ஏசியா நான் ஏசியா? என்ன டிஃப்ரென்ஸ் வரும் டேரிஃபில்? ஏசி வந்து 15,000 சார். ஓகே நான் ஏசி வந்து 10,000 ஆகும் சார். 5,000 தான் டிஃப்ரென்ஸ்னா ஏசி ரூமே இருக்கட்டும். நோ 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 நோ, ஏசி வேணாப்பா. எதுக்கு ஏசி? இல்லை வேணாம். இல்லைப்பா வெயில் காலத்தில் உங்களால் தாங்கிக்க முடியாது. இருக்கட்டும்ப்பா ஏசி ரூமே போட்டுருங்க. ஓகே சார். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார்? இல்லை அப்பா வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டார். ஓகே ஓகே சார். இப்போ டேரிஃப் வந்து மந்த்லி 25,000 வருது. ஓகே நீங்கள் எய்தர் செக் இல்லை கேஷாக பே பண்ணலாம். ஓகே நான் செக்கே கொடுத்துறேன். ஓகே சார் ஃபைன். தேங்க்யூ சார். சரி இருங்கப்பா காரில் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன். ஹலோ சொல்லுமா. சேர்த்துட்டிங்களா? ஆ சேர்த்துட்டேன். ஃபீஸ்லாம் கட்டியாச்சு, லக்கேஜ் எடுக்க காருக்கு வந்திருக்கேன். அப்படியா, எல்லா வசதியும் இருக்கா? ஆ ஏசி டிவி வெஜ் மீல்ஸு எல்லா வசதியும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் வருவாரா? ஏன் வருவாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அவருக்கு அங்கேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. நம்ம வீட்டில் வேறு தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வைப்போம். அவருக்கு வேறு சுகரு, நம்ம வீடு வேற ரொம்ப தூரம். எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும்னு பார்க்குறேன். சரி நான் பார்த்துக்கிறேன். சரி டாக்டர் நம்பரை தந்துருங்க, ஏதாச்சும் அவசரம்னா டாக்டருக்கே கால் பண்ண சொல்லுங்க. போன வை ஃபாதர் வந்துட்டார், நான் அப்புறம் பேசுகிறேன். வணக்கம் ஃபாதர். இவர் தான் என் பையன். காட் ப்ளஸ் யூ. என்ன பண்ணுறீங்க? ஈவென்ட் மேனேஜர் ஃபாதர், ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா போய்கிட்டு இருக்கா? நல்லா போயிட்டுருக்கு. இதை வாங்கிக்கோங்க சார். இந்தாங்க ரிசிப்ட். ஓ தேங்க்யூ. ஐயா ரூமை பார்த்துடலாங்களா? பார்த்துலாமே. கூப்பிட்டு போகிறேன் ஃபாதர். போயிட்டு வாங்க. ஆமாம் ஃபாதர், அப்பாவும் நீங்களும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்பாவை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? அப்பாவை ரொம்ப நாளாகவே தெரியும். ஓ அப்படிங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்து ஒரு அநாத பையனை தத்தெடுத்துட்டு போனார் உங்கள் அப்பா. உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார், இருந்தாலும் மனசு கேட்கல, அதுதான் சொல்லிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, பத்திரமா போயிட்டு வா. உங்கள் அப்பாவை நல்லபடியாக நாங்கள் பார்த்துக்குருவோம். ம் Thank you.